இன்றைக்கி மாலை பட்ச தலையை வந்து எள்ளோதரை, அப்புறம் இது வந்து வாழைக்கச்சல் கூட்டு, வாழைக்கச்சல் அவரைக்காய் மிளகு போட்டு பொடிச்சோல இல்லை. ஓகே, அப்புறம் டிஃபனுக்கு வந்து சேவை, சேவை இல்லைனா இடியாப்பம், அதுக்கு தேங்காய்ப்பால். கச்சல் அப்படின்னா என்னன்னு கேட்டேன். வாழைக்கச்சல்ங்கிறது இந்த மாதிரி இருக்கும், குட்டி குட்டியா கச்சல். நம்ம அந்த நம்மத்துல மரம் இருக்கும்போது லாஸ்ட்ல எடுத்துப்போம் நம்ம. அதை பண்ணி பண்ணுங்க, இந்த மாதிரி இருக்கும், குட்டி குட்டியா இருக்கும். இது பண்ண எப்படி பண்ண இருக்கணும், அதை இப்படி ரெண்டு சைடு கட் பண்ணிட்டு லேசா தொலைச்சி வச்சுருக்கேன். சிச்சிருந்து இப்படி இப்படிப்படியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து கூட்டு பொத்தல் ஒண்ணுமே பண்ணலாம், நீங்க கூட்டு பண்றேன், கொஞ்சம் நாளைக்கு பொத்தல் பண்றேன். எள்ளு எடுத்து வச்சிருக்கேன், நூறு சாதத்துக்கு வந்து கொஞ்சம் வந்து மாங்காய் எடுத்து வச்சிருக்கேன். மாங்காய்க்கும் மிளகு தான் போட போறேன். இது வந்து சேவை வந்து பச்சரிசி, பச்சரிசி நல்லா ஊற வச்சிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம், ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கோம், எப்படி மிளகு சேவை பண்றது, எலுமிச்சை சேவை பண்றது, தேங்காய் சேவை பண்றதுன்னு இன்ஸ்டன்ட் ஆகும். இது மாதிரி அரைச்சும் பண்றதும் காமிச்சிருக்கோம். ஸோ டீட்டெயிலாக போனதுல கொஞ்சம் சாதாரணமாக சொல்லிட்டேன். ஓகே, இப்போ இது வந்து நாளையில் பண்ண போறியா, அது சோப்பில் பண்ண போறியா? நாளையில் பண்ணாதான் ஈஸி, நாளையில் பண்ணிடு. சேவை நாளையிலே பண்ண போறோம். எல்லோருக்கும் வந்து சாதம் வடிச்சு ஆற வச்சிருக்கேன். இந்த எள்ளு இருக்கு இல்லையா, இது வந்து என்ன அளவு அப்படின்னா, இந்த எள்ளு பொடி ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். எள்ளு பொடி வந்து நம்ம சாதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நிறையா பொறுத்தல் பண்ணோட பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ அந்த பேசிக் எள்ளு பொடி எப்படி என்ன அளவு அப்படின்னா, ஒரு கப்பு நம்ம வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துட்டோம்னா அதில் வந்து கால் கப்பு கொஞ்சம் மேலே வந்து எள்ளு, ஒரே ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகு, மிளகு எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் மிளகா, மிளகா வந்து ஒரு அஞ்சாறு மிளகா. இது இந்த பொடி எப்படி பண்ணி வச்சுட்டோம்னா, இது வந்து எல்லாத்துக்கும் போனால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எவ்வளோ எடுத்துட்டுருக்கேன்னா, ஒரு சின்ன கப்பில், ஒரு கப்பில் இந்த உளுத்தம்பருப்பு வறுத்துட்டுருக்கேன். இந்த கால் கப்பு எள்ளு இருக்கு இல்லையா, நல்லா அலம்பிக்கணும், நல்லா அலம்பிட்டு நல்லா படப்படப்படன்னு வெறிக்கிற அளவுக்கு வறுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு ஒரு கால் டீஸ்பூனுக்கு அளவுக்கு மிளகு எடுத்துட்டு வறுத்துட்டுருக்கேன், மூணு வறுத்துட்டுருக்கேன். மிளகா வந்து கார்பையும் வறுத்துட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா பொடி பண்ணுறேன். இப்போ ஜென்ரலாக பொடி பண்ணி வச்சுக்கணும்னா உப்பு பண்ணேன், இது மட்டும் பொடி பண்ணி வச்சுக்கலாம், அது நல்லா இருக்கும். ஒன்று வச்சுருந்தேன் இப்போ ஆற்றுல ஜென்ரலாக பொடி பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கேன், மித்தம் வச்சுக்கலாம், ஒரு மாதம் யூஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு பண்ண வேண்டாம், தனியாக பண்ணிக்கலாம். அப்படியா, ஏன் உப்பு போட்டால் இருக்கும்? அது மாதிரி இதாகிடும், அந்த ஒரு ஜலம் விட்டு பிரச்சனை கிட்டே போகாது. இது பண்ணிக்கிறேன், பொடி பண்ணி பூவி போட்டு எல்லாம் பொடி பண்ணிக்கிறேன். இது பொடி பண்ணிட்டேன். இப்போ இந்த எவ்வளோ வேணுமோ அந்த அந்த இதை நம்ம அளவு ஒரு நாலு டீஸ்பூன் போடலாம், நாலு அஞ்சு டீஸ்பூன் போடலாம் அந்த எள்ளு பொடியை. இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் வச்சுருக்கேன், கடுகு, இந்த கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு மிளகா சும்மா டேஸ்ட்டுக்கு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன் போட்டுட்டு. என்னென்னா அந்த எள்ளு சாதம் பிடிக்கல அப்படின்னா, ஒரு பிடி தேங்காய் கூட போடலாம், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வாயில் தேங்காய் போட்டு வேணும்னா அது பண்ணிக்கலாம். வெறும் எள்ளு பொடி சாதம் வேண்டாம் அப்படின்னா தேங்காய் அப்படி இது பண்ணிட்டு சீக்கிரம் போடணுமா? அது வச்சுருக்கேன், சும்மா ஒரு பொடி. மில்லாம் இந்த கொப்பரை இருந்தால் கூட, கொப்பரை போட்டால் கூட நல்லா இருக்கும். இது முந்திரி பருப்புலாம் வேண்டாம், இருக்கு அப்படி போடலாம். கடவுள் போட்டால் கொஞ்சம் தேங்காய் போட்டேன், ரொம்ப வறுக்க வேண்டாம். இப்படி ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணுவா? ஆஃப் பண்ணு, எங்கே பாருங்க. இன்னும் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், போட்டு இந்த எள்ளு பொடியை போட்டுட்டேன், போட்டு இதையும் போட்டு தேங்காயெல்லாம் போடாம போட்டிருக்கேன். இப்ப இது தேங்காய் வெள்ளம் போட்டு எல்லாரும் ரெண்டு மூணு விதமா பண்ணலாம். இது கொஞ்சம் சாப்பிடறதுக்கு டிஃபன் பாக்ஸ் போட்டுருக்கேன், நல்லா இருக்கும். தேங்காய் ரொம்ப சீப்பாக இருக்கு இல்லையா, இப்போ சீப்பாக இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா இதான் அப்படின்றதுனால எங்கள் கோவிலில் வந்து தேங்காய் போட்டு தான் கொடுப்பேன். தேங்காய் போடுவோம், இந்த கர்நாடகாவில் அப்படி போட்டு கொடுப்பேன். நம்ம ஜென்ரலில் வந்து தேங்காய் போட்டு நம்ம தமிழ்நாட்டில் போட மாட்டோம். தேங்காய் கொப்புரம் நல்லா இருக்கும் இல்லை, என்னென்னா எள்ளு வாசனை கொஞ்சம் குறைஞ்சிரும். இந்த மாதிரி தேங்காயெல்லாம் போடும்போது எள்ளு வாசனை பிடிக்கும், நான் சாப்பிட்லாம் அப்படின்னா அப்போ தேங்காய் அது அவசியமே கிடையாது. பொறுத்தலுக்கு எடுத்து வச்சுருக்கேன் வந்து, இந்த இதில் கொஞ்சோண்டு இந்த இதில் போட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டேன், சும்மா துளியோண்டு அவரைக்காய், உப்பு, கொஞ்சோண்டு மிளகு பொடி, தேங்காய், இது வந்து கடுகு போட்டிருக்கேன். கடுகு வடித்தோடனே ரெண்டு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு பண்ணுவேன். சாதாரண பொறுத்தல் தான், அவரைக்காய் வந்து தேங்காயும் மிளகும் போட்டு பொறுத்தல் பொறுத்தலாம். கரியமுது, கரியமுது நம்ம இந்த மிளகுட்டா கூட்டு பண்ணுவோம் இல்லையா, சாதாரண மிளகு பொறுத்தல்.
வாழைக்காய் அப்படியே போட்டா வதங்கிடும். எனக்கு என்னமோ கொஞ்சம் நறுக்கும் போது கொஞ்சம் முத்தலாக மாதிரி தோணிட்டு வச்சிருந்தீங்க. கொஞ்சமாக ஜலம் விட்டு மஞ்சப்படி போட்டு வேக வச்சிருக்கேன். அப்படி நல்லா நசங்கிறது வாங்கிட்டு இந்த டயத்தில் என்ன பண்ணுவேன்னா, சுண்டக்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், நிறைய இல்லை, அந்த ஜலத்தை விட்டுறேன். அப்புறம் பருப்பு கொஞ்சோண்டு பயத்தம்பருப்பு வேக வச்சிருக்கேன். ஏன்னா புளி வந்து கொஞ்சம் கொஞ்சம் கமர்ற மாதிரி இருக்குமோன்னு இருக்கு, அதுக்காக புளி வந்து புளி புளி எல்லாமே நல்லா தான் இருக்கும். நம்ம ஆற்றுல பறிச்சு பண்ணணும்னு சொல்லுங்க, காய்கறி இந்த காயை நல்லா இருக்கும். சப்போஸ் கடையில் வாங்குறதுனா எப்படி இருக்குமோன்னு கொஞ்சம் போட்டு இங்கே வந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய், ரெண்டு ரெண்டு மிளகா, ஜீரகம், கொஞ்சோண்டு இஞ்சி, எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி விட்டுருவேன். வாழைக்காய் பிரமாதமாக இருக்கும் போலக்கு கொதி வரணும் வந்துட்டு, அதுக்கப்புறம் கடுகு உத்தம் பருப்பு இது அந்த ஒரு பக்கமாக கொதிக்கல, இதுதான் சொல்லுவாங்க. இல்லை இது இல்லை கூட்டுக்கல்ல குழம்புக்கு எல்லாரும் கொதிக்கிறோம். ஒரு இடம் கொதிக்கலன்னா எல்லாரும் கொதிக்க சொல்லுங்க. ஆமாம் ஒன்றா கொதிக்கல, ஒன்றா கொதிக்கணும்னா அது தனியாக கொடுத்துரு சாமிக்கு ஒன்றும் கட்டி. ஸோ அந்த ரூல் வந்து குழம்புக்கு மட்டும் தான் அப்ளை திருப்பி வேக வைக்க மாட்டேன் நான். இடியாப்பன்றது வந்து வேக வைப்போம் இட்லி தட்டில், அந்த டிஃப்ரெண்ட் இருக்கு. ஓ அது வந்து இன்ஸ்டன்ட் இடியாப்பம்? இன்ஸ்டன்ட் இடியாப்பம். ஓகே. அப்படியே கடையில் கூட மாவு வைக்கிறது, ஆனால் நம்ம ஆற்றுல பண்ணுற அந்த இந்த கொழக்கட்டை மாவுலாம் இருக்கு இல்லையா, அதுலேயே கூட பண்ணிட்டுருலாம். இது வந்து ரொம்ப இந்த பார்க்கறது ரொம்ப கஷ்டம் நினைப்பேன். இந்த சேவை வந்து ரொம்ப ஈஸி, வேற உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதில் இது ராகியில் இது மாதிரி எல்லாத்துலேயும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஆமாம் இந்த சேவை நம்ம போட்டிருக்கோமே, சேவைக்கு மாவு செய்கிற முறை இவ்வளோ இல்லை. ஆமாம் போட்டிருக்கோம். அந்த நாளிலையும் பண்ணி காமிச்சிருக்கேன், சொப்பிலையும் பண்ணி காமிச்சிருக்கேன், ரெண்டுமே பண்ணி காமிச்சிருக்கேன். ஆக்சுவலி நாளைக்கு கூட ஏகாதசி, இன்னைக்கு ஆக்சுவலி நான் 12 வீடியோவா அது பண்ணி அது சந்தோஷம், எனக்கு ஒரு சந்தோஷம். மதுரையில் இதில் பாம்பேல இருக்கேன், ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பல்ல வீடியோ. உங்களையும் நல்லா உங்கள் அப்பா கூப்பிட்ற மாதிரி பாலா அப்படின்னு கூப்பிட்றா. என்ன பாலா தான் கூப்பிடுவா? இவன் அப்பா அப்படி தான் கூப்பிடுவா, அதனால் எங்கள் அப்பா நாமும் வந்தது. சார் வித்யா மாமிக்காக கண்டினியூ பண்ணிட்டியா? ஆமாம் பாம்பே வித்யா மாமிக்காக. ம், சூப்பர், தேங்க்ஸ் மாமி. இப்போ கெட்டியாகிட்டோம், ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஜலம் வச்சுருக்கேன், கொஞ்சம் ஆறினோடனே பிடிச்சி பிடிச்சி அதில் போட்டு வேக வைப்பேன். இப்போ எல்லாம் உள்ளே இருக்கு பாருங்க, அதுக்குள்ள நல்லா வெந்ததுக்கப்புறம் மேலே வரும், எம்பி வரும், அப்புறமா எடுத்து போயிடுறேன். ஓகே. இந்த மேலே வந்துட்டு எடுக்கிறேன், எடுத்துகிட்டு கொஞ்சம் ஜலம் இல்லாமல் எடுத்துட்டு இந்த இலை என்ன, அது என்ன நேற்றி பறித்த மஞ்சள் இலை இருந்தது, அதை வேஸ்ட் பண்ண வேணாம் மாதிரி எடுத்துட்டேன். இன்னொன்று என்னென்னா, அந்த வாழை இலை மஞ்சள் இலைலாம் இது மாதிரி இது பண்ணிட்டு நம்ம அப்படியே மூவ் பண்ணிடலாம் எடுத்து இல்லையா. அடுத்து வந்து இப்படி இலையை இப்படி எடுத்துட்டோம்னா இங்கே இப்படி அடுத்தது வச்சுருக்கலாம். அப்படி இது ரொம்ப ஈஸியாக வரும், இது ரொம்ப ஈஸி மெத்தடு. நார்மல் டிஃபன் மாதிரி பண்ணலாம், நல்லா மேலே கொச்சு கொச்சுன்னு மேலே வரும்போது எடுத்துருவேன்.
நிறைய பேர் கேட்டிருந்தா எப்படி எனர்ஜி இவ்வளோ எனர்ஜி இருக்கு பண்ணுறீங்க அப்படின்னு. நிஜமா நான் வந்து சார் நிறைய சப்ஸ்கிரைபருக்கு ஒருத்தரை சொல்லி நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அவரோட வந்து நம்ம இவ்வளோ மோட்டிவேட் பண்ணி சந்தோஷப்பட்டு நல்லா இருக்கு அப்படின்னு கமெண்ட் கொடுக்கறது வந்து எனக்கு வந்து அதுதான் வந்து எனர்ஜி. எனக்கு நிறைய பேர் ஒருத்தர் பேர் நிறைய பேர் சொல்றது தெரியல, தப்பா நினச்சிக்காதீங்க. அது மாதிரி இன்னொருத்தர் ஒருத்தர் வந்து கண்ணன் ராமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கா, எனக்கு அவள் அது வந்து என்ன அவானிங்க அப்படின்னு டக்குன்னு ஆவறது அப்படின்னா தமிழில் அடிச்சுட்டு கரெக்டாக சொல்லுவாள், இது இது வந்து இது ஆட் பண்ணால் நல்லா இருந்திருக்கும், இல்லை இது நல்லா நல்லா இல்லை அப்படின்னு அந்த அவ வந்து பண்ணி பண்ணி சாப்பிட்டு பார்த்தா எப்படி சொல்லுவாள் இல்லையா, அந்த மாதிரி கரெக்டாக சொல்கிறதுனால எனக்கு வந்து அது ஃபஸ்ட்டு பார்ப்பேன். ஸோ எங்கே தப்பு பண்ணியிருக்கேன் நான்றதை கரெக்டிவே பண்ணிக்கலான்னு. ஸோ வித்யா மாமி இவா அந்த கண்ணன் அவா மாமி அது மாதிரி நிறைய பேர் வந்து இவாளோட எனர்ஜினால் தான் என்னால் வந்து செய்ய முடியறது. இது வந்து எனக்கு செய்கிறது வந்து ஒரு கஷ்டமாகவே தெரியல, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்து என்ன கமெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி பண்ணுறேன் நான். சூப்பர். மாவு ரெட்டி அடுப்பில் கிண்டிட்டோம், திருப்பி கொதிக்க வச்சிட்டோம் இல்லையா, திருப்பி வேக வைக்கணும் அவ்வளோதான் ஆயிடுத்து. இப்போ இன்றைக்கி வந்து தேங்காய் சேவை பண்ணலான்னு வச்சுனக்கு, என்னென்னா சாதாரணமாக தேங்காய்க்கு வறுத்துப்போம் இல்லையா, கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டு முந்திரி பருப்பு மிளகா வத்தல் தேங்காய் போட்டு நல்லா வறுத்துட்டு உப்பு போட்டிருக்கேன். இதில் வந்து என்ன பண்ணுவேன்னா இது அப்படியே போட்டுருவேன், கொஞ்சம் ஆறணும், இப்பயும் நல்லா உதிர்வதாக பாருங்க உதிர்வதாக இருக்கும் அது, சப்போஸ் ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படியே வரும், போட்டு அப்படியே கலந்துட வேண்டியதுதான். உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்பு நல்லது. இதில் தேங்காய் மிளகு சேவை உளுந்து சேவை எல்லா சேவையும் பண்ணலாம், எல்லாமே நல்லா போட்டுருக்கேன், எல்லாம் போட்டிருக்கேன். இது இதாகிடுச்சு இல்லையா, அப்படியே அப்படியே கலக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிளாக இன்னைக்கு எல்லோ தர மிளகு போட்ட அவல் பொறுத்தல், சாரி அவரைக்காய் பொறுத்தல், வாழைக்காய் கச்சல் கூட்டு, தேங்காய் சேவை, மாங்காய், தேங்காய் சேவை, மாங்காய். அப்புறம் இன்னொருத்தரை பற்றி சொல்லணும்னு நினச்சேன், வித்யாமமி சொன்ன மாதிரி கண்ணன் ராமமூர்த்தின்ட்டு அவள் வந்து நான் பண்ணுற ஒரு ஒரு டிஷ்ஷுக்கும் கரெக்டாக கமெண்ட் கொடுப்பான். ஸோ அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், நான் என்ன பண்ணியிருக்கேன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. ஸோ நான் ஃபஸ்ட்டு அவள் கமெண்ட்டை தான் பார்ப்பேன் நான், என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு எனக்கு அதில் இருந்து கேட்டது ஐடியா. ஸோ அவளுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும், அது மாதிரி வித்யாமாமிக்கும் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாள், மோட்டிவேட் பண்ணுவாள் கரெக்டாக நம்மளோட அளவு சொல்லுவா நம்மளோட எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்ன கரெக்டாக நான் என்ன பண்ணுறேன்றது அது வந்து டேஸ்ட் வந்து மாமி பண்ணியிருப்பா எல்லாம் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன், அதனால நல்லா தெரியும், கரெக்டாக தெரியும் அது, நல்லா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவா கண்ணன் ராமூர்த்தி. அவளுக்கும் கொஞ்சம் தேங்க்ஸ் சொல்லு, மாமி தேங்க்ஸ் மாமிக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆமாம் தேங்க்ஸ் ஓகே.